நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று பதிலுரை வழங்கி வருகிறார். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அவர், 2014-15 ஆண்டு நாட்டின் பொருளாதாரம் 2,00,000 கோடி டாலராக இருந்ததாகவும், 2019-20 ஆண்டில் இது 2,90,000 கோடி டாலராக அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். சர்வதேச அளவில் நிலவும் சூழ்நிலைகள் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியை அடைய ஏதுவாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என்பதற்கான 7 முக்கிய தரவுகளை அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார சூழ்நிலை, தேசிய உட்கட்டமைப்பு பாதை வாயிலாக அந்நிய நேரடி முதலீடு அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மூன்றாவதாக, நாட்டில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதாகவும் இதன் காரணமாக வளர்ச்சியும் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாயும் கணிசமான அளவிற்கு அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஏழாவதாக, நாட்டில் இரண்டாவது சந்தை தொடர்ந்து வளர்ச்சி நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏப்ரல் முதல் நவம்பர் வரையிலான 2019 ஆண்டு காலகட்டத்தில் நாட்டின் அந்நிய செலாவணி வரவு 24 பில்லியனாக அதிகரித்ததாக அவர் கூறினார். பட்ஜெட்டில் விவசாயம், பொருளாதார வளர்ச்சி, உற்பத்தித்துறை, ரயில்வே, வாகன உற்பத்தித்துறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் மீது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், உறுப்பினர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி பதிலளித்தார். தமது உரை மீது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். திவால் சட்டத்தை பொறுத்தவரை 190 வழக்குகளில் 3,67,000 கோடி ரூபாய் இழப்பீடு கோரப்பட்டிருந்ததாகவும், இதில் 1,57,000 கோடி ரூபாய் ஈட்டுத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக திவால் நிலையில் உள்ள நிறுவனங்கள் பயன்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க ரிசர்வ் வங்கி ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும், குறிப்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் வங்கிகள் வட்டி விகிதத்தை குறைக்க ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 2022 ஆண்டுக்குள் 1,90,000 கோடி வீடுகளுக்கு இலவச கழிப்பிடம், மின்சாரம் மற்றும் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். தொழில் தொடங்குவதற்கான கடனுதவி வழங்கும் திட்டம் 2025 ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை எஸ்சி எஸ்டி மற்றும் மகளிருக்கு கடன் வழங்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். 8 கோடி விவசாயிகளுக்கு ஏற்கனவே 50,000 கோடி ரூபாய் நிதியுதவி சென்றடைந்து விட்டதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினருக்கான நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டில் 53,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக 15 சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், நாடு முழுவதும் 58 லட்சம் சுய உதவிக் குழுக்கள் மாவட்ட அளவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மத்திய இளைஞர் நலன் அமைச்சகம் மாவட்ட அளவில் வேலைவாய்ப்பு அதிகரிப்பை ஏற்படுத்தி வருவதாக கூறிய அமைச்சர், உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து தனது உரையை நிறைவு செய்தார். இதையடுத்து மக்களவை பிற்பகல் 2:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.